வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணன் பேசுகிறேன், ஆடிட்டர் கிருஷ்ணன். நம்ம வந்து நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி 2020 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பகுதி 4, பார்ட் 4. இது டீச்சர்ஸ் அப்படின்றவங்களுக்காக இந்த பார்ட். ஸோ ஏன்னா டீச்சர்ஸை பற்றி நிறையா பேசியிருக்காங்க இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸை வந்து இந்த அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை குறைச்சிடணும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் வந்து இனிமேல் ரொம்பவே குறைஞ்சிடும். அவங்களா விருப்பப்பட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேறு இடத்துக்கு போயிருக்காரு, நான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏன்னா டீச்சர் வந்து ரொம்ப முக்கியம், பசங்களும் டீச்சரும் ஐக்கியமாகிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த டீச்சர் அந்த இடத்துல செட் ஆகிடுறாங்க, அவங்கள மாற்றாதீங்க, டீச்சரோட ட்ரான்ஸ்ஃபரை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்டத்துக்கெலாம் நடக்கவே நடக்காது. ரெண்டாவது, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது, டிஇடி, இதை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். எலிஜிபிள் இல்லாத டீச்சர்ஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாமே எல்லா டீச்சருமே நல்ல எலிஜிபிளான கேண்டிடேட்டாக இருக்கணும். ஸோ காசு கொடுத்து டீச்சிங் பொசிஷன்லாம் எடுக்கவே கூடாது, நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ் தான் எடுக்கணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நீட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கே வந்துட்டு எப்படி டாக்டர்ஸ்க்கு நீட் இருக்கோ, டீச்சர்ஸ்க்கு டிஇடி இருக்கும், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது, இருக்கிற டீச்சர்ஸை வந்துட்டு கண்டினியூஸ் ப்ரோக்ராம் கொடுத்தது, அதாவது ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸை வந்துட்டு அவங்கள அவங்க மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். வருஷா வருஷம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சர்ஸும் அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறாங்க. ஸோ டீச்சர்ஸோட கண்டினியூஸ் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், சிபிடி அப்படின்னு, வருஷத்துக்கு 50 மணி நேரம் அவங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணணும், அவங்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மூணாவது, ஒரு டீச்சருக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ப்ரொமோஷனாக இருக்காது, குவாலிஃபிகேஷன் பேஸ்டு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து 4 வருஷமாக 5ஆம் கிளாஸ் நடத்திட்டீங்க, இப்போ நீங்கள் 6ஆம் கிளாஸில் நடத்த ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு 6ஆம் கிளாஸ் நடத்துறதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் 6ஆம் கிளாஸ் நடத்துவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ப்ரொமோஷன், இந்த வைஸ் பிரின்சிபல் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்கல்ல, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட்லேருந்து குவாலிஃபிகேஷன் பேஸ்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நேஷ்னல் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஐஎஸ்ஓலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தர சான்றிதழ்ன்ற மாதிரி. டீச்சர்ஸுக்குமே தரம் டிசைட் பண்ணுவாங்க, ஓகே இப்படி இருக்கணும், ஒரு டீச்சர்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் கொண்டு வரணும். அதாவது பசங்களை எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஹராஸ்மெண்ட்லாம் குறைச்சிடணும், ஸ்கூலில் ஹராஸ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸில் வந்துட்டு சில பேர், 1-2 பேர் நீங்கள் பார்ப்பீங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பசங்கள் மேலே கை வைக்கிறாங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நல்லா குறைச்சி சொல்லியே புரிய வைக்கணும் பசங்களுக்குன்றதை அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஏற்ற போகிறதா சொல்கிறாங்க. அடுத்தது, இதை வந்து 2022 இதை நம்ம டெவலப் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கான அந்த இதை டெவலப் பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்கு. அடுத்தது, எவ்ரி 10 இயர்ஸ் அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்டாண்டர்ட்ஸை, அதாவது அந்த தரம், அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அந்த கோட் ஆஃப் கான்டக்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோட் ஆஃப் கான்டக்டை, அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை செக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா, டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு நார்மலாக இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டைஸ்லெக்ஸியாவாக இருக்கலாம், ஆர்டிசமாக இருக்கலாம், ஆர் அவங்களுக்கு வந்து கை காலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், ஸோ மூல வரிசையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸை உருவாக்கணும், நிறையா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பிஎட் இருக்குல்ல, பிஎட் வந்துட்டு 4 வருஷம் இன்டெகிரேட்டட் பிஎடாக மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எதெல்லாம் வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும், தரம் இல்லாமல் எதெல்லாம் இருக்கோ உடனே மூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதர் அவங்க தரமாக மாறணும் அப்படின்னா அவங்க மூடிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டீச்சர் ட்ரைனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், பிஎடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிஎட் முடிச்சு வர டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி பிஎட் வந்து பாடமாக படித்தா மட்டும் பத்தாது, அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணி அந்த லோக்கல் ஸ்கூல்லையே, பிஎட் படிக்கும் போதே எப்படி ஒரு டாக்டர் படிக்கும் போதே வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணி இந்த ஹவுஸ் சர்ஜன், ஹோம் சர்ஜன்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பிஎட் படிக்கும் போதே அவங்க அந்த 4 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கவும் கற்றுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி. ஒரு டீச்சரால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ராப் அவுட் பண்ணாமல் தடுக்க முடியும். இந்த மிடில்லேருந்து ஹையருக்கு போகிறத ட்ராப் அவுட் பண்ணுறாங்களா, அதை தடுக்க முடியுன்றதுனால டீச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது, எஸ்சிஎஸ்டி பசங்களுக்கு எப்படியாவது அவங்களை ஹையர் ஸ்டடிஸ் வரையும் கொண்டு வந்துடணும், வெறும் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் மட்டும் பத்தாது அவங்களுக்கு. எஸ்சிஎஸ்டி பசங்களையும் அவங்க மொத்தம் 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு கொடுக்குறாங்க,
அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீமேலுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை, இந்த மூணு பேருக்கும் நிறைய நிறைய இடத்துல இதை பற்றி பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் பேஜ் கிட்டே இதை பற்றி பேசியிருக்காங்க. இவங்க வந்து ட்ராப் அவுட் பண்ணாமல் இவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், இவங்க வந்து 12 வரைக்கும் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யாருக்காகன்னா ஃபீமேலுக்காகவும் டிரான்ஸ்ஜெண்டருக்காகவும். ஸோ பெண்கள்லாம் நிறையா படிக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு காசு தேவைப்பட்டதுன்னா ஸ்கூல்லேருந்தே ஸ்பான்சர்ஷிப் மாதிரிலாம் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும், திருநங்கைகளையும் படிக்க வைக்கணும். ஸோ பெண்களையும் திருநங்கைகளையும் கண்டிப்பாக 12 வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சிடணும், அதுக்காக ஒரு தனியாக ஃபண்டே அலோகேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபண்ட் அலோகேட் பண்ணால் ஆட்டையை போடுறதுக்கு 4 ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது ஆட்டையை போடாமல் பார்த்துக்கணும். ஸோ அது வந்து எல்லாமே ஒரே இதில் இருந்தால் தான், கண்ட்ரோலில் இருந்தால் தான் ஆட்டையை போடாமல் பார்த்துக்க முடியும். ஸோ ட்ராப் அவுட் பர்சன்டேஜ் இவங்களுக்குலாம் அதிகமாக இருக்குது. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்கு ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது. இதை வந்துட்டு குறைச்சி விட்டுருணும், நிறையா பேர் படிக்கணும், ட்ராப் அவுட்டாக குறைக்கணுன்றது இருக்குது. அடுத்தது சில பேரால் கண்டிப்பாக வரவே முடியாது ஸ்கூலுக்கு அப்படின்னு இருக்குன்னா, அப்போது ஹோம் பேஸ்ட் எஜுகேஷன் மெத்தட்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை வந்து நிறையா கொண்டு வரணும், நிறையா படிக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது யூடியூப்பில் கூட அபிஜ்ஞான்னு ஒரு பையன் பயங்கரமாக பேசுகிறான், அவன் ஸ்கூலுக்கே போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. அதை வந்து சில பேர் வந்துட்டு கலாய்க்கவும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஒத்துக்க முடியாது அவங்களால. நிறையா பேரால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையனோட 500,000-600,000 பேர் அவன் வியூ அவனோட போஸ்ட்டை பார்க்குறாங்க. சின்ன பையன், 8 படிக்கிற பையன், அவன் என்னென்னையோ பேசுகிறான், என்னென்னத்தையோ ப்ரிடிக் பண்ணுறான், அஸ்ட்ரானமின்றான், அஸ்ட்ராலஜின்றான், பஞ்சாங்கன்றான், கம்ப்யூட்டரான், என்னென்னவோ சொல்கிறான். சரி, நிறையா பேருக்கு வந்து ஒரு ப்ராடிஜின்னு வாங்க, ஒரு நிறையா சின்ன வயசுலேயும் நல்லா படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து நார்மல் ஸ்கூலில் படிக்கிறது இல்லை, அவங்க வந்து ஹோம் பேஸ்ட் எஜுகேஷன் பண்ணி படிக்க வைக்கிறாங்க, வீட்டிலே படிக்க வைக்கிறாங்க. அப்போ வீட்டிலே படிக்க வைக்கிறவங்களுக்கும் ஸ்கூலில் போய் படிக்கிறவங்களுக்கும் அந்த மதிப்பு வந்து ஒரே மதிப்பாக தான் இருக்கணும். இவன் வந்து தாழ்த்து, அவனை வந்து உயர்த்தியோ நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் அவன் வீட்டிலேருந்து படிக்க போகிறான் அப்படின்னா அவனுக்கும் வந்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணுன்றது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லையே வந்துட்டு என்சிசி எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரணும் எல்லாம், ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வந்து இந்த நேஷ்னல் பேட்ரியாட்டிசம் ப்ரைடு வரும். இன்றைக்கி இருக்கிற எவ்வளவோ அரசியலமைப்பு இருக்குது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு கத்தி கத்தி பேசுகிறவங்க யாருமே இந்த என்சிசியிலலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேயா, என்சிசின்றது எந்த ஒரு கட்சியை சார்ந்து கூடாது, அது வந்து ஒரு மிலிட்ரி. அங்கே வந்து நிறையா டிசிப்ளின் சொல்லிடுறாங்க. நான் என்சிசியில் இருந்தேன், நேஷ்னல் கேடட் காப்ஸ், அதில் இருந்தேன் நான். என்சிசி ஆர்எஸ்பின்னு சொல்லுவாங்க, ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கவுட்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்கவுட்ஸை வந்து இவங்க இதில் எங்கேயுமே பேசின மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் என்சிசியை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அது வந்து இந்தியன் சிஸ்டம், நேஷ்னல் கேடட் காப்ஸ் வந்து இந்தியன் சிஸ்டம். இந்தியன் ஆர்மிக்கில் இருக்கிற இந்த டிசிப்ளின் நீங்கள் கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 6-8 வரைக்கும் நிறையா ஸ்கூலில் இருக்குது, நான் படித்த ஸ்கூல்லலாம் இருந்தது. இனிமேல் நிறையா ஸ்கூல்ஸில் வரப்போகுது என்சிசி எல்லாம் கொண்டு வரணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் இன்னும் நிறையா படிக்க வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் 30 முடிச்சிருக்கோம். இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மொத்தம் 63 நம்ம 30 முடிச்சிட்டோம், இன்னும் 30 இருக்குது. ஸோ இது நம்ம part 4 வீடியோன்னு சொல்லுவோம். இன்னும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வரும் இந்த வீடியோஸில். அவ்வளோ அருமையாக இருக்குது நேஷ்னல் எஜுகேஷன், படிக்க படிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. என்னடா இது, நான் படிக்கும் போதெல்லாம் இப்படி இல்லையே, இருந்தால் என்ன சூப்பராக கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அடுத்தது நம்ம. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வைங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இசி இது எப்படியும் இது அமல்படுத்திடுவாங்க, நடைமுறைக்கு வந்துடும். ஏன்னா வந்துட்டு சப்போர்ட் அதிகமாக இருக்குது இந்த பாலிசிக்கு, கம்மி பேர் வந்துட்டு இது எதிர்க்கிறாங்க, எதிர்க்கிற ரேஷியோ ரொம்ப கம்மி. எதிர்க்கிறவங்கள பரியா பேர் இதில் ஒழுங்காக ஃபுல்லாக படிக்கவே இல்லை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. எதிர்க்கவங்க எல்லாருமே 63 ஒரே ஒரு பேஜை வச்சு தான் எதிர்த்துட்ருக்காங்க. 63 நல்லா இருக்குது, அதை பார்க்குறது இல்லை, அந்த ஒரு பேஜை வச்சு தான் எதிர்த்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம பேசுகிற வீடியோஸ்லாம் வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சி அவங்கள நம்ம தடுக்கலாம் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள கடந்து போகணும், நம்ம கடந்து போனால் தான் ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கல்வி இன்னும் சூப்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.